பிரதமரின் ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழ் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை கோவில்பாளையம் எஸ் எஸ் குளம் பகுதியில் மரக்கன்று நடவு செய்து தூய்மைப் பணியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் உள்ளூரில் உற்பத்தியாகும் பொருட்களை விரும்பி வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஒரு சிறப்பான ஒரு வேலையை முன்னெடுத்து நாம் ஈடுபடணும். அதே போல இது முடிச்சுட்டு நாம நம்முடைய காதி கடைகள், அருகில் இருக்கக்கூடிய காதி கடைகள்ல ஒரு காதி பொருளை நம்ம வாங்கணும். ஒரு துண்டா இருக்கலாம், ஒரு சட்டையா இருக்கலாம், ஒரு வேட்டியா இருக்கலாம், ஒரு சீலையா இருக்கலாம், ஏதாவது கர்ச்சீஃபா கூட இருக்கலாம். ஒரு காதி பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்தணும். இதன் மூலமாக காதியை வந்து நம்முடைய நாட்டுல மறுபடியும் அதை வந்து ஒரு தலையாய ஒரு பொருளா கொண்டு வரணும் அப்படிங்கிறது பிரதமருடைய விருப்பம். உங்களுக்கு தெரியும், கடந்த 9 ஆண்டுகள்ல வந்து காதி சேல்ஸ் 4000 கோடி இருந்து 1 லட்சம் கோடி தாண்டி போயிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு முன்னேறி. மூன்றாவது, வருகின்ற காலம் எல்லாம் பண்டிகை காலம். சரஸ்வதி பூஜை ஆரம்பிச்சு தீபாவளி வரைக்கும் வரிசையா பண்டிகை காலங்கள் இருக்கு. பண்டிகை காலங்கள்ல நிறைய பொருட்கள் நம்ம வாங்குவோம். முடிஞ்ச வரைக்கும் இது லோக்கல் உற்பத்தியான பொருளை வாங்கணும் அப்படிங்கறது பிரதமருடைய வேண்டுகோள். லோக்கல்ல, பக்கத்தூர்ல, நம்ம மாநிலத்துக்குள்ள, நம்ம பகுதிக்குள்ள, நம்ம நாட்டுக்குள்ள செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவோம். சின்ன பொருளா இருந்தாலும் சரி, பெரிய பொருளா இருந்தாலும் சரி, இந்த 3 வேண்டுகோள் வச்சிருக்காங்க.